ஹலோ விபோஸ் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர் தான் ஜெய் ஆரம்பத்தில் இவர் நடித்த ஒரு சில திரைப்படங்கள் நல்ல வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறமா படங்கள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சதுனால இப்போ தமிழ் சினிமாவில் வெற்றி கொடுக்கறக்காக நடிகர் ஜெய் போராடிட்டு வந்துட்டு இருக்காரு பொதுவாக எல்லா சினிமா பிரபலங்களும் காதல் கிசுகிசுகளை சிக்கிற மாதிரி நடிகர் ஜெய்யும் ஒரு காதல் கிசுகிசுல சிக்கியிருக்காரு நடிகர் ஜெய் காதலிச்சது வேற யாரையும் இல்லை நடிகை அஞ்சலியை தான் நடிகை அஞ்சலி மற்றும் நடிகர் ஜெய் ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வந்ததாகவும் சீக்கிரமாவே ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போறதாகவும் பத்திரிகைகள் மற்றும் சோஷியல் மீடியாக்கள்ல செய்திகள் வைரலா பரவ ஆரம்பிச்சது நடிகர் ஜெய் மற்றும் அஞ்சலி ரெண்டு பேருமே எங்கேயும் எப்போதும் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அப்போவே காதல் ஏற்பட்டுதான் சொல்லப்படுது அதுக்கப்புறமா பலூன் திரைப்படத்திலையும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்போவும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலானது ரொம்ப பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்ததாகவும் அவ்வப்போது ஒரே அறையில் தங்குறதாகவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களோட காதல் விஷயத்தை பற்றி கேட்டால் மட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஒருவர் காதலிக்கிறதா சினிமா வட்டாரங்கள் பலரும் பரவலாக பேசிட்டு வந்தாங்க இந்த தான் நடிகர் ஜெய்க்கும் அஞ்சலிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பிரேக்அப் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க நடிகர் ஜெய் அவர்களோட போக்கு சரியில்லாத காரணத்தினாலும் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அது மட்டும் கிடையாது நடிகை அத்துல்யா மேலே இப்போ அவருக்கு காதல் ஏற்பட்டதுனால தான் அஞ்சலியை அவர் கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது இதனால நடிகை அஞ்சலி ஜெய்யை பிரேக்கப் பண்ணிட்டு தனிமையில் ஒதுங்கி போயிட்டாங்க நடிகர் ஜெய் அவர்கள் இப்போ மீண்டும் அஞ்சலி பக்கம் திரும்பியிருக்காரு அஞ்சலிக்கு அடிக்கடி போன் பண்றாராம் ஆனா நடிகை அஞ்சலி எடுக்கிறது இல்லையா இது சம்பந்தமா சினிமா வட்டாரங்கள் பரவலா பேசிட்டு இருக்காங்க சமீபத்துல பலூன் பட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருனா அஞ்சலி அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் ஜெய் தான் அஞ்சலியை காதல்ன்ற பேரில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அடிக்கடி ரெண்டு பேரும் ஒரே அறையில் தங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாமல் அஞ்சலியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது மேடம்னு சொல்லி தான் கூப்பிட்ணும் அப்படின்னு ஜெய் ஆர்டர் போட்டிருக்காரு எப்போவுமே ரெண்டு பேரும் சிரித்து அறத்தை அடிச்சிட்டே இருப்பாங்க இவங்களுக்குள்ள காதல் இருக்க விஷயம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இது ரெண்டு பேருமே முழுமையாக ஒத்துக்காம தான் இருந்திருக்காங்க அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார் இப்போ ஜெய்யை விட்டு பிரிஞ்ச அஞ்சலிக்கு வேறு ஒரு நபர் கூட திருமணம் நடக்க போகிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு ஆனால் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலை இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்